மற்ற செய்திகளை பார்க்க முன் இந்நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கனமழை காரணமாக சென்னை மாவட்டத்திற்கு நாளையும் பொது விடுமுறை. காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கும் நாளை பொது விடுமுறை அறிவிப்பு. நாளை நடைபெறவிருந்த அண்ணா பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைப்பு, மறுதேதி பின்னர் அறிவிக்கப்படும். மழைநீர் தேங்கியதால் சென்னை விமான நிலையம் மூடல், விமானங்களின் வருகை மற்றும் புறப்பாடு இன்று முழுவதும் ரத்து. சென்னையில் நாளை மழைக்கு வாய்ப்பில்லை, ராணிப்பேட்டை திருவள்ளூரில் நாளை கனமழை பெய்யும் என கணிப்பு. சென்னையை நெருங்கி வந்த பின் விலகிச் செல்ல தொடங்கியது மிக்ஜாம் புயல், மழை படிப்படியாக குறையும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை ராயப்பேட்டையில் சாலையே தெரியாத அளவுக்கு வெள்ளம், மழைநீரில் நீந்திச் செல்லும் வாகனங்கள். நான்கு மாவட்டங்களில் தனியார் நிறுவன பணியாளர்களை முடிந்தவரை வீட்டிலிருந்து பணியாற்ற அறிவுறுத்த வேண்டும் என தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு அவர் தொலைபேசி வாயிலாக பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்திருக்கிறார். அந்த வகையில் சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களிலும் தனியார் நிறுவன பணியாளர்களை முடிந்தவரை வீட்டிலிருந்து பணியாற்ற அறிவுறுத்த அவர் தெரிவித்திருக்கிறார். சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களிலும் நாளையும் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தனியார் நிறுவனங்கள் முடிந்தவரை பணியாளர்களை வீட்டிலிருந்து பணியாற்ற அறிவுறுத்த வேண்டும் என அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மிக்ஜாம் புயல் காரணமாக கனமழை பெய்து வரும் சூழலில் நாளை பொது விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில் தனியார் நிறுவனங்களுக்கு அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய நான்கு மாவட்டங்களில் தனியார் நிறுவன பணியாளர்களை முடிந்தவரை வீட்டிலிருந்து பணியாற்ற அறிவுறுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சென்னை முழுவதும் சாலைகளில் வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களுக்கு நாளையும் பொது விடுமுறை அறிவித்து அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தொடர்பான விவரங்களுடன் தமிழரசி இணைந்திருக்கிறார். தமிழரசி, தற்போதைய சூழ்நிலை என்ன? சென்னையில் எந்தெந்த பகுதிகளில் மழை இருக்கிறது? சென்னையில் பரவலாக நேற்று மாலை முதலே கனமழை பெய்து வருகிறது. தற்போதும் விடாமல் சென்னையில் பெரும்பாலான பகுதிகளில், சென்னை நகர்பகுதிகள், புறநகர் பகுதிகள் என அனைத்து பகுதிகளிலுமே மழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. இந்த நிலையில் நாளையும் நான்கு மாவட்டங்களுக்கு பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தனியார் நிறுவனங்களுக்கும் அரசு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. குறிப்பாக மிஜாம் புயல் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த தனியார் நிறுவனங்களுக்கு அரசானது வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. குறிப்பாக புயல் கரையை கடக்கும் பொழுது சாலைகளில் மழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படவும், அதே போல காற்றின் வேகம் காரணமாக மரங்கள் சாய்ந்து விழவும், அதே போல மின் கம்பங்கள் அறுந்து விழவும் வாய்ப்பிருப்பதன் காரணமாக பொதுமக்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையம் வழங்கியிருக்கிறது. எனவே அது அரசு அத்தியாவசிய பணிகளான காவல், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள், மருத்துவமனைகள், மின்சாரம், பால் குடிநீர் விநியோகம், உணவகங்கள் உள்ளிட்ட அமைப்புகளின் பணியாளர்கள் தவிர இந்த நான்கு மாவட்டங்களில் செயல்படும் பள்ளி, கல்லூரி, அரசு அலுவலகங்கள், வங்கி, நிதி நிறுவனங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு நாளை ஒரு நாள் பொது விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த நான்கு மாவட்டங்களில் உள்ள தனியார் நிறுவனங்கள் மற்றும் அலுவலகங்கள் இயன்றவரை தங்களது பணியாளர்களை வீட்டில் இருந்தபடியே பணி செய்ய அறிவுறுத்துமாறு கேட்டு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. தவிர்க்க இயலாத நிலையில் அத்தியாவசியமாக தேவைப்படும் பணியாளர்களை மட்டும் கொண்டு அலுவலகங்களை செயல்படுத்தவும் தமிழக அரசு இந்த நான்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறது. அபிநயா, விவரங்களுக்கு நன்றி. தமிழரசி.
திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பகுதியில் கனமழை கொட்டி தீர்த்து வரும் நிலையில் சாலையில் வழிந்தோடும் வெள்ளத்தில் சிக்கி ஆந்திரா செல்லும் வாகனங்கள் தத்தளிக்கின்றன. இதுகுறித்து நமது செய்தியாளர் வேல்முருகன் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். காரணமாக தற்போது பல இடங்களில் தற்போது பாதிப்பு அப்படிங்கறது அதிகரிச்சிருக்கு. குறிப்பா நாம நிற்கக்கூடிய இந்த இடம் கும்மிடிப்பூண்டி பொன்னேரி அதே போல தடா செல்லக்கூடிய பிரதானமான பைபாஸ் சாலை தற்போது வெள்ளத்துல முழுகியிருக்கிறது. இதன் காரணமா சாலைகள்ல வாகனங்கள் ஆங்காங்கே தேங்கி இருக்கிறது. பல கார் உள்ளிட்ட வாகனங்கள் தற்பொழுது இந்த வெள்ளத்துல கடுமையாக முழுகி கடுமையான ஒரு பாதிப்பை ஏற்படக்கூடிய வகையில வெள்ளத்துல சிக்கி இருக்கிறது. எனவே இந்த வாகனத்தை மெதுவா இயக்கக்கூடிய பணிகள்ல வாகன ஓட்டிகள் ஈடுபட்டாலும் கூட சிரமத்தோட இந்த சாலையை கடந்தே செல்ல வேண்டிய ஒரு சூழல்ல இருபுறமும் வெள்ளம் சூழல் தற்போது மாறி மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கறத களத்துல பாத்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பா நீண்ட வரிசையில காத்திருக்கக்கூடிய வாகனங்கள் தற்போது இந்த மழை வெள்ளம் எப்பொழுது முடியும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. ஆனா தற்பொழுதுதான் மழையே தொடங்கி இருக்கிறது. ஏன்னா இன்று மாலை 4 மணிக்கு தான் இந்த புயலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமா இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாகனங்கள் தத்தளித்து வர்ற காட்சிகளை பார்க்கிறோம். குறிப்பா ஒரே சாலையே 2 வாகனங்களும் பயன்படுத்தினாலும் கூட இந்த பகுதியில ஆங்காங்கே வெள்ளம் அப்படிங்கிறது கடந்து செல்கிறது. பெய்யக்கூடிய மழையெல்லாம் இந்த பைபாஸ் சாலையா வழியாக தான் நம்ம கடந்து போறத பார்க்கிறோம். தொடர்ச்சியாக ஒரு புறம் அதிகமான வெள்ளமும் மற்றொரு புறம் சாலைகள் தெரிந்தாலும் கூட அதை பயன்படுத்த முடியாத அளவுக்கு சாலைகள் குறுக்கில வந்து நம்ம தடுப்புகளை அமைச்சிருக்கனால வாகனங்கள் தாண்டி வர முடியல. இந்த நிலையில எப்பொழுது மழை நிற்கும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வாகன ஓட்டிகள் மத்தியில் எழுந்திருக்கிறது. ஒளிப்பதிவாளர் சேகருடன் வேல்முருகன், News18 தமிழ்நாடு. குருவாயூரிலிருந்து நேற்று புறப்பட்ட ரயில் விழுப்புரத்தில் நிறுத்தப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் கனமழை காரணமாக தண்டவாளங்கள் தெரியாத அளவுக்கு மழைநீர் தேங்கியிருப்பதால் குருவாயூரிலிருந்து நேற்று புறப்பட்ட ரயில் விழுப்புரத்தில் நிறுத்தப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் பல்வேறு ரயில்கள் புறப்பாடும் வருகையும் ரத்து செய்யப்பட்டிருக்கும் நிலையில் குருவாயூரிலிருந்து நேற்று புறப்பட்ட ரயில் விழுப்புரத்தில் நிறுத்தப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். தலைமைச் செயலாளர் சிவதாஸ் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். போர்க்கால அடிப்படையில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுப்பதற்கு முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது? என்னென்ன அறிவுறுத்தல்கள் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு சார்? இப்போ நம்ம மெயின் ஃபோக்கஸ் அந்த மக்களுக்கு ஒன்றும் உயிரிழப்பு அல்லது எக்ஸிடென்ட்ஸ் இதில் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக நம்ம இவங்களுக்கு இவேக்குவேட் பண்ண சொல்லியிருக்கோம். எங்கெங்கே இந்த ரொம்ப ஆத்தோரமாக இருக்கு தாழமான பகுதியில் தண்ணி எல்லாம் நிற்கிறது அவங்களுக்கு சேஃபான இடத்துக்கு கொண்டு போகணும். அது ஒன்று. ரெண்டாவது, சரி ஒரு நல்ல மாடி வீடு இருக்கு, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு, ஆனால் ஸோ அவங்களுக்கு வெளியே வராமல் வீட்டுக்கு உள்ளே இருக்கு சொல்லியிருக்கோம். ஏன்னா வெளியே இந்த தண்ணீர் ஆத்துக்கரையில் அல்லது அந்த ஏரிக்கரையில் வந்துட்ட பார்க்குது அங்கே சும்மா அந்த தேவையின்றி போக வேண்டாம், மக்களை அங்கங்க வீட்டில் இருக்கு சொல்லியிருக்கோம். ரெண்டாவது, இந்த போட்ஸ் தாழமான் பகுதிக்கு அந்த போட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி மக்கள் அங்கிருந்து இவேக்குவேட் பண்ண சொல்லியிருக்கோம். NDRF அண்ட் SDRF உடைய டீம்ஸ் நம்ம திருச்சிக்கிட்ட ஒரு 300 பேர் NDRF டீம்ஸ் அப்புறம் SDRF நபர்களை நம்ம அந்த டெப்ளாய் பண்ணியிருக்கோம் அந்த மக்களை எங்கெங்க இவேக்குவேட் பண்ணி சேஃபான் பிளேஸ்க்கு கொண்டு போறதுக்கு. இதுதான் நம்ம மெயினா இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது, அந்த மக்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுறது. ஏன்னா உங்களால் சமையல் பண்ண முடியல அல்லது இது பண்ண முடியல, அவங்களுக்கு சாப்பாடு நம்ம அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ ஒரு நெக்ஸ்ட் 1 or 2 hours கொஞ்சம் அந்த ரெயின் ரிசீட் ஆகும் அப்படின்னா IMD ஃபோர்காஸ்ட் இருக்கு. அது ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் அப்போதான் அந்த கடல்ல சரியா தண்ணி வாங்குவோம். இப்போ அந்த சைக்ளோனோட இம்பேக்ட்ல அந்த கடல்ல கிட்டத்தட்ட ஒரு 1.5 மீட்டர் 2 மீட்டருக்கு அந்த அலை இருக்கு. அதனால அந்த அடையாறு கூவம் தண்ணி சரியா வடியல. ஸோ அந்த சைக்ளோன் க்ரோஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ அந்த தண்ணி சீக்கிரமா ஓடிக்கு வாய்ப்பு இருக்கு. மழை இல்லைன்னா அப்போ சீக்கிரமா தண்ணி முடியும்னு அப்படி எதிர்பார்க்கிறோம். இப்போ வரைக்கும் மக்களுக்கு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போகணும், அவங்க பாதுகாப்பான இருக்கணும், அதுதான் எங்க முயற்சி. சார், அதே போல
நாளைக்கும் நான்கு மாவட்டங்கள பொது விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தனியார் நிறுவனங்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு? தனியார் நிறுவனங்களுக்கு அது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இருக்கு, அவங்க ப்ராசஸ் பாதிக்கும். அந்த மாதிரி தான் அதுக்கு மட்டும் அவங்க பண்ணலாம், இல்லாட்டி நம்ம என்ன வேண்டுபோம்னா அது அவங்க என்ன சொல்லி சொல்லிட்டு நாளைக்கும் இதே மாதிரி சில அதுல கட்டாயமா தேவை இருக்கு அப்படின்னா ஐடி நிறுவனங்கள் போன்ற நிறுவனங்கள் அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த ஒர்க்கர்ஸ் அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் பண்ணும். அப்புறம் இதே ஒரு ரொம்ப அதாவது அந்த தொழிற்சாலைகள்ல அதெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ண முடியாத கட்டாயம் ஓட்டிதான் ஆகணும்னா அவங்க மினிமம் ஸ்டாஃபோட ஆப்ரேட் பண்ணணும். இல்லாட்டி கொஞ்சம் நாளைக்கு இதே அரசாங்கம் எப்படி நம்ம விடுமுறை கொடுத்துருவோம் அதே மாதிரி அவங்களும் கொஞ்சம் ஸ்டாஃப்க்கு விடுமுறை கொடுத்தா அது நன்றாக இருக்கும். ஏன்னா அந்த வேலையை வந்தா கொஞ்சம் இந்த ரிஸ்க் இருக்கும், டிராபிக் பிளஸ் இங்கே கொஞ்சம் சாலை அதெல்லாம் இப்போ தண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். ஸோ அதே அறிவுரைகளை அவங்களுக்கு சொல்லிருக்கோம் சார். அதே போல பாதுகாப்புக்காக மின்னிணைப்புகள் துண்டிக்கப்பட்ட பகுதிகளில் மீண்டும் எப்போ சார் மின்னிணைப்பு கொடுக்கப்படலாம்? இப்போ அந்த தண்ணி இந்த வாட்டர் லெவல் போர்ட்ரில மொத்தமாக நம்ம 1800 டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கு, அதுல 480 ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ. ஸோ அந்த வாட்டர் லெவல் போர்த்துறையில கொஞ்சம் வாட்டர் லெவல் கீழே புரிஞ்சிட்டுன்னா அப்போ சுச்சுவேஷன் பார்த்துட்டு அதை படிப்படியாக நம்ம ரெஸ்டோர் பண்ணுவோம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சார். கடும் புயல் மழை காரணமாக என்னென்ன நடவடிக்கைகள் அரசு தரப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு மக்களிடம் எடுத்து கூறியதற்கும் நன்றி.